பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நற்செய்தியை உங்களுக்காக ஆவியானவர் கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒன்று எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஒரு நல்ல காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிறீர்களா? உங்களுக்காக ஒரு நற்செய்தியை அவர் நிச்சயமாய் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36:11 பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இங்கு ஒரு காரியம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன காரியம்? நம்ம முந்தின நிலைமையில் நம்மளை அவர் ஸ்தாபிப்பாராம். அப்போ இப்போ கொஞ்சம் நம்ம ஏதோ ஒன்றை இழந்து அல்லது கொஞ்சம் விழுந்து அல்லது கொஞ்சம் நொறுங்கி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் உங்களை முந்தின நிலைமையில் நான் ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அப்ப அஷ்யூர்டா உறுதியா உங்களுக்காக ஒரு பரிசு காத்திருக்கிறதாம். என்ன பரிசு? நற்சீர். முந்தின சீரை பார்க்கிலும் பெரிய சீர், நற்சீர், விசேஷமான சீர் உங்களுக்காக காத்திருக்கிறது. அது அஷ்யூர்டா இருக்கு, உறுதியா இருக்கு, அதை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆதலால் இன்னைக்கு ஒருவேளை நீங்க அதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உங்களை பொறுப்படுத்து சுமந்துட்டு போய் அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சிருவாருங்க. நம்முடைய ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவர் பொறுப்படுத்து கொள்ளுகிற தேவன். அதனாலதான் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். நற்சீரை உங்களுக்கு கொடுக்கிற முந்தின சீரை பார்க்கிலும் விசேஷித்த சீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர் உங்களை பாதுகாக்கவும் உங்களை வழி நடத்தவும் உங்களை போஷிக்கவும் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார். அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க ஊடுருவ நடந்தாலும் கூட உங்களை கொண்டு சீரும் சிறப்புமாய் வாழ வைக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுக்காக வாக்கு பண்ணின அந்த நற்சீரை உங்க கையில கொடுப்பார், உங்க சிரசின் மேல் வைக்கிறார், வைக்கிறார். அவ்வளவுதான், அது அஷ்யூர்டா இருக்கு, உறுதியா இருக்கு, உங்க முன்னாடி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நாம் ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வமே, ஒரு விசேங்க மத்தியில நீர் கொடுத்த ஒரு அஷூரன்ஸ், உறுதி, அதுக்காக நன்றியப்பா. இந்த உறுதியான ஆசீர்வாதம் முன்னாடி இன்னைக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லுகிறீர். அந்த சீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறது உண்மை. அது வரைக்கும் எங்களை நீங்க பாதுகாத்து வழி நடத்தி அப்பா வழிகாட்டி தூக்கி சுமந்து பராமரிப்பதும் உண்மை. ராஜா, உங்க அன்புக்கு நன்றி. உங்க அன்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் சந்தோஷமாய் இந்த நாளுக்குள் பிரவேசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லை என்றால் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.